வணக்கம், ஜி கே ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு மழை போல கடன் இருக்குங்க. ஏதோ ஒரு லோனு வாங்குறது மட்டும் கிடையாமல் நிறைய இடத்துல கடனாகவும் வாங்கி வச்சுருக்கேன். இஎம்ஐ எனக்கு இருக்குது, கிரெடிட் கார்டும் வாங்கி வச்சுருக்கேன். சுற்றி சுற்றி கடன் இருக்குது, மழை போல எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்கள் கடனை அடைக்கிறதுக்கான ரெண்டு விதமான லோன் வாய்ப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாமல் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், எனக்கு எப்படி லோன் கிடைக்கும், அவங்க எப்படி எனக்கு எந்த பேசிக் லோன் தருவாங்க, நிறைய பேர் கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோன் தரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் கிடையாது, ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி உங்களுடைய எல்லா கடனும் அடைக்கிறதுக்கான வேறு என்ன வழிகள் இருக்குன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ரெண்டு லோன் ஆப்பை பற்றியும் அவங்களுடைய வெப்சைட்டை பற்றியும் அவங்க என்னென்ன விதமாக லோன் ஆஃபர் உங்களுக்கு தராங்க, அதாவது கடன் வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு கடன் தராங்க. ஸோ அந்த கடனெல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கைமாத்த கடன் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை அடைக்கிறதுக்கு என்ன வழி, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜே கே ஜே கே சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் ப்ரொடியூசர் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, தெளிவ வைக்கிறது நம்ம இருக்கோம், லைக் பண்ணுங்கள். டெபிட் கன்சல்டேஷன் லோன், இந்த லோனை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே லோன் வாங்கி வச்சிருந்தாலும் அப்பேற்பட்டவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டாலும் லோன் தருது தான் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன். இந்த லோனை நிறைய விதமான பேங்கரும் ஆப்புகளும் லோன் தந்தாலும் இந்த லோன் யாருக்கு சாத்தியப்படும் பார்த்தீங்கன்னா, பர்சனலாக அவங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் வச்சு ஒரு லோன் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது சாத்தியப்படும். அந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 5 லட்சம் கடை இருக்குது, எக்ஸ்ட்ரா எனக்கு 2 லட்சம் தேவைப்படுது, அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான லோன் ஆஃபர் பற்றி நான் பார்க்க போகிறோம். சிலர் பேர் பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டெலாம் இல்லாமல் சும்மா கைமாத்தான் வாங்கி வச்சுருப்பாங்க, பாண்டு பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை கொடுத்துட்டு அப்புறம் இப்போ ரேஷன் கார்டை கொடுத்துட்டு இது போல் டெபிட் கார்டை கொடுத்துட்டு சில பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட சேலரி பேங்க்கில் வந்துருக்கும் இல்லையா, சேலரி அக்கௌண்ட்டுடைய டெபிட் கார்டை கொடுத்து கூட கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு மாதம் மாதம் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கூட கைமாத்தா கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்காது இல்லையா. ஸோ அப்பேற்பட்டவங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டெபிட் கன்சல்டேஷன் லோன் யார் தராங்க, ரெண்டு விதமான பேங்கர் தராங்க. உங்களுக்கு ஏற்கனவே கடன் இருந்தாலும் இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்க என்னென்ன விதமான எலிஜிபிலிட்டி நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க, என்ன கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு இருந்தால் அவங்க லோன் தருவாங்க, இப்போ பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா கைமாத்தா கடன் வாங்குறவங்க கடன் அடைக்கிறதுக்கான வழியை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். எஸ்எம்எஃப்ஜி, இந்தியா கிரெடிட் இன்ஸ்டால் லோன். எஸ்எம்எஃப்ஜி பொறுத்த வரைக்குமே, இந்த லோன் ஆப் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்பாக ஒரு பேர் இருந்தது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டான் இந்தியா கிரெடிட் லிமிடெட். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ளோட்டான் இந்தியா கிரெடிட் லிமிடெட் தான் இப்போ வந்து எஸ்எம்எஃப்ஜின்ற ஒரு பேரில் வந்து ஆப் ரிலீஸ் பண்ணிக்காங்க, வெப்சைட்லையும் லோன் தராங்க. இவங்க என்ன விதமான லோன் தராங்கன்னா, நிறைய விதமான ஆப்ஷனில் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அது குறிப்பாக சொல்லணும்னா டெபிட் கன்சல்டேஷன் லோன் தராங்க. அதாவது ஏற்கனவே கடன் இருந்தாலும் உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன நிபந்தனை, என்னென்ன விதமான கிரெடிட் ஸ்கோர் இருக்குன்றது ஒன் பை ஒன் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்ட் யுவர் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாயர் ஃபஸ்ட்டு கேட்குது, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னு வச்சிக்கலாம். இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்குது, அப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பணம் தேவைப்படுதுன்னு கேட்குது, அப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குது, ஒர்க் இன்ஃபர்மேஷன் கேட்குது, அதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க. இது சேவ் அண்ட் ப்ரொசீட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு பிறகு உங்களுக்கு லோன் ஆஃபரும் காட்டுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, ஹவு மச் டூ யூ நீட்னு கேட்டிருக்கு, அதுக்கு என்ன இஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ அவங்க பிடிப்பாங்க, என்ன வட்டி போடுவாங்க, கால்குலேட்டரோடு கொடுத்துருக்காங்க. நான் வந்து மேலோட்டமாக தான் சொல்லிட்டு போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள், அவங்க என்னென்ன விதமான டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது ஓகேனா உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த பேசிக்கான டீட்டெயில்ஸில் பேன் கார்டு நம்பரும் கேட்குறாங்க. ஸோ அதனால் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு கிடைக்குன்றது காட்டுவாங்க. தெளிவாக சொல்லணும்னா ஏற்கனவே ஒரு 5 லட்சம் லோன் இருக்குங்க, ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 லட்சம் தேவைப்படுதுன்னா டோட்டலாக உங்களுக்கு 7 லட்சரூபா தேவைப்படுது இல்லையா. அந்த 7 லட்சரூபாய்க்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குது, கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவங்க எலிஜிபிலிட்டி காட்டுவாங்க. லோன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாலேருந்து 25 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வெப்சைட்டில், ஏதோ நீங்கள் ஆப்பில் போனீங்கன்னா 10 லட்சம் லோன் கிடைக்கும். வட்டியை பொறுத்த வரைக்கும் 11.99% 23.99%, அதாவது 12%லேருந்து 24% பேர் ஆனால் வட்டி போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்திருக்கும் 0%, 60% வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்திருக்குமே 12 மாதம் 60 மாதம் இஎம்ஐ நீங்கள் பிடிச்சி கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்திருக்குமே சாதாரண டாக்குமெண்ட்ஸ் தான். ஸோ கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், அப்போ 3 மாதத்துக்குள்ளான பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட், 3 மாதத்துக்குள்ளான சேலரி ஸ்லிப்பு இங்கே கேட்குறாங்க. இது இல்லாமல் ஐடி ஃபைல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளான ஐடி ஃபார்ம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ ஃபார்ம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த லோன் வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஏற்கனவே உங்களுக்கு லோன் இருக்கா, அப்போது உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் அவங்க பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா சொல்கிறாங்க. அதாவது டேக் ஹோம் சேலரியாக இருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே லோன்லாம் வாங்கி வச்சுருந்தீங்க, டேக் ஹோம் சேலரி வந்து குறைஞ்சது ஒரு 15 ரூபா அல்லது 20 ரூபாவது கண்டிப்பாக இருக்கணும் அந்த கடனுக்கு அடிக்க கழிய. இல்லைங்க, வெறும் 25 ரூபா தான், அதுவும் போக என் கையில் 5 லட்சரூபா தான், ஒரு 5,000 ரூபா வருது, 10,000 ரூபாதுன்னா வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால் டேக் ஹோம் சேலரி நல்லா இருக்கணும். ஒரு 25,000 ரூபா 20,000 ரூபா டேக் ஹோம் சேலரியாக இருந்துச்சுன்னா
வாய்ப்பு உண்டு. அதே போல கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஒரு 700 பிளஸ் இருக்கணும். ஏற்கனவே லோன் வாங்கி வச்சிருந்தாலும் 700 பிளஸ் இருக்கணும். அது எப்படி இருக்கும், கம்மியா இருக்குமே கேட்டீங்கன்னா கூட அந்த லோனை ப்ராப்பராக கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் நல்லாவே இருக்கும். நடுவில் எந்த விதமான லோன் ஆப்லாம் ட்ரை பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் 700 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. எஸ்எம்எஃப்ஜி சொல்லக்கூடிய இந்த ஆப்பு அந்த வெப்சைட்டில் நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோன் ஆஃபர் பொறுத்த வரைக்குமே இவங்க பர்சனல் லோனும் தராங்க, டெபிட் கன்சல்டேஷன் லோனும் தராங்க. டெபிட் கன்சல்டேஷனை பொறுத்த வரைக்குமே டைரெக்டாக ஒரு ஏற்கனவே லோன் இருக்கிறவங்களுக்கு லோன் தரது கிடையாது, அதுக்கு சில நிபந்தனைகளோட லோன் தராங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிபி பர்சனல் லோன், அதாவது எஸ்டிபி ஃபினான்ஸ் தான் இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க மொபைல் ஆப் மூலமாக லோன் தராங்க, வெப்சைட் மூலம் லோன் தராங்க. வெப்சைட்ல போய் இப்போ பார்த்தாலும் ஈஸியாக அவங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும், ஆப்பில் பெருசாக அவங்களுடைய விஷயங்கள் இல்லை, ஸ்டார் ரேட்டிங் பெருசாக இல்லை. அதனால வெப்சைட்ல போய் பார்க்கும்போது மொபைல் நம்பர் கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போனீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க, மெயிலா ஃபீமேலா, இமெயில் ஐடி, பின்கோடு, பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், என்ன ஜாப்ல இருக்கிறீங்க, சேலரி பர்சனல், செல்ஃப் எம்ப்ளாய், இதெல்லாம் கேட்குறாங்க. அது இல்லாமல் முக்கியமாக என்ன ப்ராடக்ட்ல நமக்கு வேணும், அதாவது பர்சனல் லோன் வேணுமா, அல்லது உங்களுக்கு கோல்டு லோன் வேணுமா, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வேணுமா, அல்லது கிரெடிட் கார்டு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோன் இருக்குது, இந்த லோன் வேணுமான்னு ரீசன் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் எந்த உங்களுக்கு சூட்டப் ஆகுமோ அதுக்கேற்றபடி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர், உங்களுடைய டேக் ஹோம் சேலரி இருக்கணும். உதாரணத்துக்கு பர்சனல் லோன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மினிமம் உங்களுக்கு சேலரி 25,000 இருக்கணும், உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ஒரு 700 பிளஸ் இருக்கணும். இதுவே லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போனீங்கன்னா இன்கம் பெருசாக இருக்க தேவையில்லை, கிரெடிட் ஸ்கோர் நார்மலாக இருந்தால் போதும். எலிஜிபிலிட்டி அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சேலரி எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷமாவது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். இதுவே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது ஒரு 4 வருஷமாவது பிஸ்னஸில் ஸ்டேபிளாக இருக்கணும். இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, பேன் கார்டு வச்சாவே உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸும் சாதாரண டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, 3 மாதத்துக்குள்ளான சேலரி ஸ்லிப்பு, 3 மாதத்துக்குள்ளான பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே ஐடிஆர் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் சேலரி பர்சன் வந்தீங்கன்னா ஐடி கார்டு கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு லோன் வாங்கினாங்க, ஏற்கனவே எனக்கு கடன் இருக்குது, எனக்கு லோன் வேணும்னு கேட்டிங்கன்னா லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் லோன் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஹவுசிங் லோனும் தராங்க, எஸ்டிபி ஃபைனான்ஸ் பொறுத்தவரைக்குமே ஹவுசிங் லோனும் தராங்க, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோனும் தராங்க. இன்கேஸ் உங்களை கடன் அடைக்க முடியலைங்க, எனக்கு வந்து எங்கேயும் லோனே கிடைக்கல, ஆனால் என் பேரில் ஒரு வீடு இருக்குது, எங்கள் அப்பா அம்மா பேரில் ஒரு வீடு இருக்குன்னா நீங்கள் அந்த அடமான கடன் மூலமாக லோன் வாங்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கடன் இருக்கிறவங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோனில் 2 வகையான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருந்தாலும் லோன் தரக்கூடிய ஒரு பேங்க்கு, அதாவது எஸ்எம்எஃப்ஜி சொல்லக்கூடிய இந்த ஃபைனான்ஸ் பேங்க் பொறுத்த வரைக்குமே உங்கள் இந்த ஆப்ஷன் தராங்க. எஸ்டிபி ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்குமே டெபிட் கன்சல்டேஷன் லோனை டைரெக்டாக தராமல் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோன் மூலமாகவும் தராங்க, கிரெடிட் கார்டு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோன் மூலமாகவும் தராங்க. ஸோ இந்த ரெண்டு விதமான வாய்ப்பும் நியாயமாக நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு லோன் வாங்கி பேன் கார்டு ஆதார் கார்டை வச்சு ஒரு லோன் வாங்கி மாட்டிகிட்டு இருந்தீங்க, அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதாக இருந்தால் இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு சுற்றுலாகும். இல்லைங்க, நான் அப்படி தான் பண்ணலைங்க, பத்திரத்தில் சைன் அப் பண்ணி வாங்கிட்டேங்க லோனு, நான் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அடமான கடன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பர்சனல் லோனும் கிடைக்குங்க. நான் வந்து சாதாரண ஒரு எம்ப்ளாயி தான், வார சம்பளம் வாங்குறேன், நிறைய பேர் சொன்ன விஷயம் வார சம்பளம் தான் வாங்குறேன்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் ப்ராப்பராக சேலரி ஸ்லிப் இருக்காது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்காது இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கலாம், மாதம் மாதம் உங்களோட ட்ரான்சாக்ஷனை அதிகப்படுத்தி காட்டலாம், வருமானத்தை அதிகப்படுத்தி காட்டலாம், அல்லது நீங்கள் போடுற யூஸ் பண்ணுற எங்கே காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறது பற்றியாக நீங்கள் வந்து மணி ட்ரான்சாக்ஷன் நல்லா காட்டலாம். ஒரு 6 மாதம் நல்ல ட்ரான்சாக்ஷன் காட்டினா போதும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் தருவாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தருவாங்க. இவங்க ரெண்டு பேர் அது வந்து எக்ஸ்பர்ட்டு, ஆனால் நல்ல ட்ரான்சாக்ஷன் காட்டணும். அது காட்டினீங்கனாவே உங்களுக்கு மினிமம் ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. செக்யூரிட்டி சைன் யார்ட்டா கண்டிப்பாக கேட்பாங்க, ஏதாவது நல்ல ஜாப்ல இருக்கவங்களுடைய செக்யூரிட்டி சைன் கண்டிப்பாக கேட்பாங்க. கோஆப்ளிகேட்டிவ் லோன் மூலமாக தான் இது தருவாங்க. அப்படி தான் லோன் வாங்கி இந்த கைமாற்ற வாங்கின கடனை நீங்கள் அடைக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கான விளக்கத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜமாக நினைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, ப்ரோஜமாக மற்றும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.